எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாயர் பொண்ணு. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, லா அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்கள் லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 15ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. சோயலுக்காக இருக்கட்டும், அஃபிலேட்டட் லா காலேஜாக இருக்கட்டும், எல்லாருக்குமே 15ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 31 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க, பட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இப்போதைக்கு சொல்லியிருக்கக்கூடியது 15 to 31 ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் கூட போட்டிருந்தோம். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுருக்கணும், ஒரு குரூப் படிக்கணும்னா நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தா நீங்கள் லால எந்த குரூப் எடுத்து படிக்கலாம், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்பீடு கூட வச்சு கேட்டுக்கோங்க, பட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து 2023 to 2024, 2023 to 2024. சோயல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா அதுதான் சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம், ஷார்ட்டாக சோயல்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 15 தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 குரூப் இருக்குது. பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ், பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ். சோயலில் நீங்கள் இந்த 4 குரூப்புக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே, எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 60%க்கு மேலே நீங்கள் கட் ஆஃப் வச்சுருந்தால் தான் அப்ளை பண்ணுறதுக்கே எலிஜிபிள். ஸோ அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 70% வச்சுருக்கணும். ஸோ இந்த பர்சன்டேஜ் வச்சுருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கே நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு கீழே கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா சோயலில் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த குரூப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் தான். நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். பிகாம் எல்எல்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹையர் செகண்டரி இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக அதுக்கு ஈக்குவலாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் பிகாம் எல்எல்பி படிக்கிறதுக்கு. பிசிஏ எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிசிஏ எல்எல்பி படிக்கிறதுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணவே முடியும். ஸோ இந்த வருஷம் புதுசாக என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பயங்கர ஹாப்பி, எனக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் வந்துட்டு 12th முடிச்சிருக்கலாம். 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HSCயாக இருக்கட்டும், CBSEயாக இருக்கட்டும், இல்லை ISEயாக இருக்கட்டும், நீங்கள் எதில் எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. புதுசாக என்ன அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கனாலும் லா படிக்கிறதுக்கு எலிஜிபிள், பாலிடெக்னிக் முடிச்சிருந்தாலும் நீங்கள் லா படிக்க எலிஜிபிள். ஸோ இது வந்து கொஞ்சம் வருஷம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மறுக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்ளமோ எலிஜிபிள், பாலிடெக்னிக் எலிஜிபிள் அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பி. ஏன்னா வந்து 12th படிக்காமல் நிறையா பேர் வந்து டிப்ளமோ பாலிடெக்னிக்னு போயிட்டு அதுக்கப்புறமும் டிகிரி படிச்சுட்டு லா படிக்க முடியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ மறுக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுக்கும் வந்துட்டு சீட் தர்றது பயங்கர பெரிய விஷயம், பயங்கர ஹாப்பி எனக்கெல்லாம் வந்துட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் டிப்ளமோ முடிச்சுட்டு லா படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணுறதுனால எனக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ சோயல் பொறுத்த மட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட டைரக்ட் காலேஜ்னால் வந்து அது சோயல் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக அது யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வேல்யூஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலேஜுக்குள்ளே தான் வேல்யூஷன்லாம் நடக்கும் எக்ஸாமுக்கு. சோயல் வந்து சென்னையில் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் அங்கே இருக்கிறது ஹானர்ஸ் கோர்ஸ். அங்கே இருந்துட்டு வேறு எந்த காலேஜுக்கும் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ரீலாட்மெண்ட்லாம் வாங்க முடியாது. அங்கே போய் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 5 இயர்ஸும் நீங்கள் அங்கே தான் படிக்கணும். நல்லா இருக்கும், உங்களுக்கு அங்கே படிக்கவே சூப்பராக இருக்கும். ஸோ டைரெக்டாக யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அங்கே பணம் அவ்வளோலாம் கிடையாது, 86,000 சம்திங் அவ்வளோதான் வரும். நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிறகு வந்து நான் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து இவ்வளோ தான். இப்போது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். பிஏஎல்எல்பிக்கும் பிபிஎல்எல்பிக்கும் வந்து ஒரே அப்ளிகேஷன் தான், நீங்கள் ஒரே டைம் தான் அதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க,
நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கவுன்சிலிங் அப்போது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பிஎல்எல்பி வேணுமா இல்லை பிபிஎல்எல்பி வேணுமானு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. மார்க் பிரகாரம் உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து சீட்டு கிடைக்கும். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் எல்எல்பி. பிகாம் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் வந்து காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். பிசிஏனா அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். ஸோ சோயலுக்குள்ளேயுமே நாலு கோர்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு கோர்ஸுக்கு ஒரே அப்ளிகேஷன், தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன். ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலேட்டட் லா காலேஜ். நம்ம யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து அஃபிலேட்டட் லா காலேஜ் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுமே ஒட்டுக்காக சேர்ந்தது தான் அஃபிலேட்டட் லா காலேஜ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஏஎல்பி மட்டும்தான். ஹானர்ஸ் கோர்ஸ் வந்து சோயலில் தான் இருக்குது. கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட்லேயும் இருக்கிறது பிஏஎல்எல்பி கோர்ஸ் மட்டும்தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 40% எடுத்துருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான பர்சன்டேஜ் இது. அதர்ஸ் டிகிரி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 45 இருக்கணும். ஸோ நான் மறுக்க மறுக்க சொல்கிறேன், அப்ளை பண்ணுறதுக்குண்டான எலிஜிபிள் தான் இந்த 40% 45%. இந்த பர்சன்டேஜ் வச்சுருக்க எல்லாருக்குமே சீட் கிடைக்காது. அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு எலிஜிபிலிட்டி வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஹெச்எஸ்சி சிபிஎஸ்சி ஐஎஸ்சி 3 இயர்ஸ் டிப்ளமோ பாலிடெக்னிக். ஸோ இதை ரீட் பண்ணும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ 5 இயர்ஸ் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு புதுசாக வந்து டிப்ளமோ படிச்சிருக்கவங்களும் பாலிடெக்னிக் படிச்சிருக்கவங்களும் 12th படிச்சிருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன டவுட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 5 இயர்ஸ் டிகிரி அஃபிலேட்டட் லா காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணுமா, ப்ரைவேட் காலேஜுக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணணுமா கேட்டிருந்தீங்க. ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலமா போகிறீங்க அப்படின்னா தனித்தனியாக அப்ளை பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அஃபிலேட்டட் லா காலேஜுக்குன்னே ஒரே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் 1, 2, 3 போட்டு கொடுப்பீங்க. அதுவும் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பண்ண மாட்டீங்க, கவுன்சிலிங் அப்போ தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. இப்போதைக்கு அஃபிலேட்டட் லா காலேஜ்னு சொல்லிட்டு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. உங்களோட மார்க் பிரகாரம் அப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் சீட்டு வேகன்சியாக இருக்கோ அது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கும். பட் நீங்கள் டைரெக்டாக ப்ரைவேட் காலேஜில் போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரைவேட் லா காலேஜ் வேணுமோ அங்கே போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஃபீஸ் கட்டி தாராளமாக படிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான், சோயல்னால் தனி அப்ளிகேஷன், அஃபிலேட்டட் லா காலேஜ்னால் தனி அப்ளிகேஷன். ஸோ வருஷம் வருஷம் அப்ளை பண்ணுறப்பவே தப்பு தப்பாக அப்ளை பண்ணிடுவாங்க. சோயலுக்கு பதிலாக கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு பதிலாக சோயலுக்கு அப்ளை பண்ணிவிட்டு என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது இப்போ நான் என்ன பண்ணுறதுலாம் கேட்பாங்க. ஸோ இந்த வருஷம் மாதிரி பார்த்திங்கன்னா யாருமே அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாமல் நம்ம அஃபிலேட்டட் லா காலேஜுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோமான்னு ஒன்ஸ் அப்ளிகேஷன் மேலே பாருங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலேயே இருக்கும் அஃபிலேட்டட் லா காலேஜ் ஆன்லைன் அப்ளிகேஷன் 5 இயர்ஸ் பிஇஎல்எல்பி கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போவே நீங்கள் பார்த்துருங்க. ஒருவேளை தப்பு பண்ணிட்டால் கூட அடுத்த நாள் கூட நம்ம சரியான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம், 500 போனாலும் பரவாயில்ல. ஸோ இப்போவே இந்த தப்பை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் நம்ம ஈஸியாக. அப்போ வந்துட்டு ஐயோ நான் தெரியாமல் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதான்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நான் மறுக்கா மறுக்கா சொல்கிறேன், அப்ளை பண்ணும்போது கவனமாக ரொம்ப ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ஃபோன்லேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் அது தெளிவாக இருக்கும். நீங்கள் ஃபோன்லேயே அவ்வளோக்கா எல்லாருக்கும் தெளிவாக அவ்வளோக்கா பண்ண தெரியாது. ஸோ ஃபோனில் பண்ண தெரியும் அப்படின்னா பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தே பண்ணிடுங்க, ஃபில் பண்ணிடுங்க. எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத நம்ம 15ஆம் தேதி பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது, சேம் மெத்தட் தான். அதை கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும் அப்படிங்கிற ஐடியா கொஞ்சம் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபீஸ் பார்க்கலாம். சோயலில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 500 ரூபா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸு. அதர் டிகிரி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1000 ரூபா ஃபீஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. தப்பாக பண்ணிட்டால் கூட காசு போனால் போனது தான், அதனாட்டிக்கு சரியாக பண்ணிக்கோங்க. சோயலுக்கு 500, 1000. அஃபிலேட்டட் லா காலேஜுக்கு வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 250 ரூபா, அதர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 500 ரூபா. ஸோ இதுவும் அப்படி தான், ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் எல்எல்எம் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்எல்பியும் எல்எல்எம்மும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 5 இயர்ஸுக்கு ஓரளவு கட் ஆஃப்லாம் ரிலீஸ் ஆகும் போது தான் உங்களுக்கு அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் படிச்சிட்ருக்க
லாஸ்ட் ஃபைனல் இயர் பிள்ளைங்களுக்கெலாம் வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 5 இயர்ஸ் கோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு உண்டான டவுட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா. வீடியோ இப்போவே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, லா படிக்கணும் இல்லையா, அப்போ கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பார்த்து தானே ஆகணும். ப்ளே ஸ்பீடு வச்சு கேட்டுக்கோங்க சரிங்களா, ரொம்ப சிரமப்படாதீங்க. ப்ளே ஸ்பீடு வச்சு கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து மட்டும் கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா, 12th முடிச்சுட்டு டிகிரிலாம் நான் முடிச்சு வச்சுருக்கேன், நான் இப்போ 5 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக படிக்கலாம், பட் உங்களோட எலிஜிபிலிட்டி மார்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12th மார்க்கை மட்டும்தான் வச்சு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வருஷம் புதுசாக டிப்ளமோ பாலிடெக்னிக்லாம் வந்திருக்கிறதுனால 5 இயர்ஸுக்கு கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம் பரவாயில்ல. ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு அப்ளை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு படி அப்படின்னா, அந்த அப்ளை பண்ணுறதை தாண்டி தான் போகணும். நிறைய பேர் தப்பு தப்பாக அப்ளை பண்ணி அங்கேயே வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்ளிகேஷன். ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே ஒரிஜினலை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட டிசி மார்க் ஷீட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பெருசாக ஒன்றும் கிடையாது, உங்களோட தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் விட்டுட்டு மித்த சப்ஜெக்டை கூட்டி, மித்தன 4 சப்ஜெக்ட் இருக்கும், 4 சப்ஜெக்டையும் கூட்டி 4 வகுத்தீங்கன்னா அதுதான் உங்களோட கட் ஆஃப். மித்தபடி பாலிடெக்னிக்குக்கும் டிப்ளமோக்கும் எனக்கு எப்படி கட் ஆஃப் பார்க்குறதுன்னு தெரியல. டிப்ளமோ வந்து மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஷீட் இருக்குன்னா உங்களுக்கு Part 3 மார்க் ஷீட் தான் எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் யூனிவர்சிட்டியில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா தெரியாமல் நான் சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் 12th பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பரை விட்டுட்டு மித்த சப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களோட கட் ஆஃப் பார்க்கணும். நீங்கள் சிபிஎஸ்சியாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்கும் தமிழ் இங்கிலீஷை விட்டுட்டு. ஸோ நீங்கள் அந்த 3 சப்ஜெக்டையும் கூட்டி 3 நீங்கள் வந்து வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் உங்களோட கட் ஆஃப் மார்க். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட கட் ஆஃப் மார்க் பார்க்கணும். நம்மளோட யூனிவர்சிட்டி பொறுத்தளவுக்கு ப்ரைவேட் லா காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டானா நீங்கள் ஃபீஸ் கட்டி போய் படிச்சுக்கலாம். மித்தபடி நீங்கள் கவர்மெண்ட் மூலியமாக போகிறீங்க, அப்ளை பண்ணி நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் போகிறீங்க அப்படின்னாலே உங்களோட மார்க்கை வச்சு மட்டும்தான் நீங்கள் லா படிக்க முடியும். நீங்கள் இங்கே மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக படிக்க முடியாது. மெரிட்டில் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மார்க் பேஸில் தான் உங்களுக்கு லா சீட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நான் காலேஜ் படிச்சிட்ருக்கேன், என்னோடய டிசியெல்லாம் நான் கொடுத்து படிச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய 12th டிசி என்னோடது வந்து ஸ்கேன் பண்ணிலாம் நான் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம், நீங்கள் உங்களோட ஒரிஜினல்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நீங்கள் லா அப்ளை பண்ணுங்கள். அட்மிஷன் போடும்போது இப்போ நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய காலேஜை டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அந்த டிசி வச்சு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து மறுக்கா கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிப்ளமோ படிச்சிருக்கேன் எலிஜிபிளாக படிக்கிறதுக்குன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள்னு யூனிவர்சிட்டியே சொல்லிட்டாங்க, தாராளமாக நீங்கள் லா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு TNDALU May 15th அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நாளே ஃபஸ்ட்டு ஆளாக அப்ளை பண்ணி மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து வெப்சைட் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். ஸோ காலையில் வெப்சைட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு லா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு தப்பு தப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாமே நம்ம சர்டிஃபிகேட்ஸில் நம்ம கையில் இருக்கா, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். தப்பு தப்பாக பண்ணி தேவையில்லாமல் லா சீட்டை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, உங்களோட பணத்தையும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். May 15th ஓப்பன் ஆகுதுன்னா நல்ல நாள் பார்த்து நம்மளாம் அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மொபைலில் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு நெட் சென்டரில் கொடுத்து பண்ணாலும் ஓகே, பட் பொறுமையாக பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, சோயிலுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அஃபிலேட்டட் லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம், நீங்கள் சோயல்லையும் அப்ளை பண்ணிவிட்டு கவர்மெண்ட் லா காலேஜில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து நான் 92% வச்சுருக்கேன், 98% வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரே புத்தக புழுக்களாக தான் இருக்கீங்க நம்மளோட யூடியூப் சேனல் எல்லோரும், பயங்கர ஹாப்பியாக இருக்குது.
ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்களாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த காலேஜ் வந்து கிடைக்குமான்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேரண்டியாக நம்ம சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் கேட்ட காலேஜ் கிடச்சிரும். பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கேட்ட காலேஜ் கிடைக்காது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே வந்துட்டு 300 பேர் அட்டன் பண்ணுறீங்கன்னா 300 பேருக்குமே உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உங்களுக்கு தேவைப்படுற காலேஜ் கிடைக்காது. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த காலேஜ் கிடைச்சாலும் லா படிங்க. அதுக்கப்புறமா ரீலாட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அஃபிலேட்டட் லா காலேஜ் பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, 5 வருஷமும் நீங்கள் அங்கே தான் படித்தாகணும். உங்களுக்கு வந்துட்டு இந்த காலேஜில்தான் படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க, லா படிக்கணும்னு மட்டும் ஆசைப்படுங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சா, அதனாட்டிக்கு எனக்கு ரெக்கார்ட் பண்ணவும் வரமாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக பேசி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நேரம் உங்களுக்கும் ரொம்ப பேசிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அங்கே ரிப்ளை வரும். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ. Thanks for watching. Thank you so much. Bye.